வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கடன் பத்திரம் ப்ராமிசரி நோட்டு தொடர்பாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ப்ரோநோட் என்று சொல்லக்கூடிய கடன் பத்திரம் தொடர்பாக இரண்டு வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம சேனலின் முதல் வீடியோவே இந்த ப்ராமிசரி நோட் பற்றிய ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த கடன் பத்திரத்தில் கையொப்பம் வாங்கும்போது, அதாவது கடன் வாங்குபவரிடமிருந்து கையொப்பம் வாங்கும்போது கடன் வாங்குபவரின் இடது பெருவிரல் ரேகை, அதாவது தம்ப் இம்ப்ரெஷன் என்று சொல்வார்கள், அதையும் கூடுதலாக பெறுவது நல்லது என்பது சொல்லியிருப்போம். அதை பார்த்த சேனல் வியூவர்ஸ் ஒரு சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதுபோல் ஏதாவது ஒரு குறிப்பாக சட்டம் இருக்கிறதா, ப்ரோநோட்டில் கையொப்பத்துடன் கூடுதலாக கைரேகையும் பெற வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறதா என்று கேட்டிருந்தாங்க. அது போன்ற எந்த ஒரு சட்டமும் கிடையாது, சட்டப்படி கட்டாயமும் கிடையாது. கையொப்பம் இடக்கூடியவருக்கு கையொப்பம் இட தெரிந்தால் அவரிடம் ப்ரோநோட்டில் கையொப்பம் மட்டுமே பெற்றாலே போதுமானது. நம்ம சொன்னது ஒரு கூடுதல் பாதுகாப்புக்காக, ஏன்னா சில நேரம் கடன் வாங்குபவர் ஒருவேளை தன்னுடைய கையொப்பத்தை ஏதோ ஒரு மாற்றி போட்டு விடுகிறார், அல்லது நாளைக்கு இது என்னுடைய கையொப்பம் இல்லை என்று சொன்னால் கைரேகையும் கூடுதலாக பெறப்பட்டிருந்தால் ஒரு கூடுதலாக பாதுகாப்பாக அமையும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் சொன்னோம். ஆனால் சட்டத்தில் அது போன்ற எந்தவித நிர்பந்தமும் கிடையாது, கையொப்பம் மட்டும் பெற்றாலே போதுமானது. ப்ரோநோட்டை பொறுத்தவரை கைரேகை என்பது கூடுதலாக பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சட்டப்படி. இதை சமீபத்தில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில், இரண்டாவது மேல்முறையீட்டு தீர்ப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த தீர்ப்பின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. சுருக்கமாக இப்போ அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை பற்றி சொல்கிறேன். அந்த வழக்கினுடைய வாதி பிரதிவாதி மேலே வழக்கு போடுறாரு. மூன்று ப்ராமிசரி நோட்டுகளின் அடிப்படையில் எனக்கு பிரதிவாதி பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கு போடுறாரு. பிரதிவாதி தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நான் இந்த ப்ராமிசரி நோட்டில் கையொப்பம் இட்டது உண்மைதான் என்று ஒப்புக்கொள்கிறார் பிரதிவாதி. ஆனால் அவங்க தரப்பு வாதம் என்னென்னா, இது ஒரு பிளாங்க் ப்ரோநோட், காலியாக பூர்த்தி செய்யப்படாத ஒரு ப்ரோநோட்டில் நான் கையொப்பமிட்டேன், அது ஒரு பாதுகாப்புக்காக செக்யூரிட்டிக்காக கொடுக்கப்பட்டது, மேலும் அந்த கடனை நான் வேறு வகையில் திருப்பி செலுத்திவிட்டேன் என்பது பிரதிவாதி தரப்பினுடைய வாதம். இந்த இரு தரப்பு வாதங்களை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வாதி கோரியபடி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய மாற்றுமுறை ஆவண சட்டத்தில் 118 என்று ஒரு சட்டப்பிரிவு இருக்குது. அதில் ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது, அதாவது நாம் ஒருவருக்கு ஒரு ப்ரோநோட்டில் கையொப்பம் இட்டு கொடுத்தால் நாம் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு ப்ரிசம்ஷன் இருக்கிறது. அதே போல் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் செக்ஷன் 20 என்று ஒன்று இருக்கிறது. நாம் ஒருவரிடம் பிளாங்கான ஒரு ப்ரோநோட்டை கொடுத்தால் நாம் அவருக்கு அதை ஃபில் செய்து கொள்ளக்கூடிய, பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறோம் என்ற ஒரு சட்டப்பிரிவும் இருக்கிறது. இந்த இரண்டு சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் வாதி கோரியபடி விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்து விடுகிறார்கள். இதை எதிர்த்து பிரதிவாதி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படுகிறது. முதல் மேல்முறையீடு மாவட்ட நீதிமன்றத்தில். மாவட்ட நீதிமன்றம் என்ன செய்கிறாங்கன்னா, மூன்று ப்ரோநோட்டையும் பார்த்து அதில் ஒன்றில் உள்ள கையெழுத்து மற்றொன்றில் மாறுபடுகிறது, வித்தியாசம் இருக்கிறது, அதோடு கூட இந்த கடன் பத்திரத்தில் கையொப்பத்துடன் கைரேகையும் இடப்படவில்லை, தம்ப் இம்ப்ரெஷனும் கூடுதலாக இல்லை என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் இந்த முதல் மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்டு வாதியுடைய வழக்கை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். இதன் பேரில் வாதி இரண்டாவது மேல்முறையீடு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு செல்கிறார். அந்த இரண்டாவது மேல்முறையீட்டில் தான் இப்போ இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாவது மேல்முறையீட்டில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து எந்த ஒரு சட்டத்திலும், குறிப்பாக இந்த மாற்றுமுறை ஆவண சட்டம் என்று சொல்லக்கூடிய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் கையொப்பத்துடன் கைரேகையும் பெறப்பட வேண்டும் என்று எதுவும் கிடையாது, அதுவும் குறிப்பாக இந்த வழக்கில் பிரதிவாதியே தன்னுடைய கையொப்பத்தை ஒப்புக்கொள்கிற பட்சத்தில் அந்த ப்ரோநோட்டில் கைரேகை பெறப்படவில்லை என்ற அடிப்படையிலும், வெறுங்கண்ணால் பார்க்கும்போது நேக்கடையால் பார்க்கும்போது கையொப்பங்கள் மாறுபடுகிறது என்ற அடிப்படையிலும் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம்
வாதியுடைய வழக்கை தள்ளுபடி செய்தது தவறானது என்பதை தெளிவுபடுத்தி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றி அமைத்து வாதி கோரியபடி இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சட்டத்திலும் ப்ரோநோட்டில் கையொப்பத்துடன் கூடுதலாக கைரேகை தம்பி இம்ப்ரெஷன் இருக்க வேண்டும் என்பது சொல்லப்படவில்லை. அது பொதுவாக நம்ம முதல் வீடியோவில் சொன்னதும் நடைமுறையில் பல பேர் செய்வதும் ஒரு கூடுதல் பாதுகாப்புக்கு தான். ஒருவேளை அந்த வழக்கில் நம்ம பிரதிவாதி மேலே வழக்கு போடும்போது அவர் இது என்னுடைய கையொப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டால் கூடுதலாக இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.